ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி தாங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ரெசிபி. வாங்க, இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்காக நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பட்டி பொடிச்சதை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா வெள்ளத்தை கூட சேர்த்துக்கலாம். நான் கருப்பட்டி இருந்ததுனால அதை சேர்த்துருக்கேன். இப்போது இதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். ரொம்ப திக்காகணுங்கிறதும் கிடையாது. பாகுப்பதம் கம்பிப்பதம்லாம் நீங்கள் எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஜஸ்ட் அது நல்லா கரைஞ்சி அதில் இருக்கிற மண் தூசியெல்லாம் நீக்கிறது பிற்பாடு கொஞ்சம் திக்கான பாகா ரெடியானால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஓரளவுக்கு திக்காகிடுச்சு இல்லையா? ரொம்ப திக்காக வேண்டாம், ஓரளவு திக்காகிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். கருப்பட்டி அளந்த அதே டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். இது இட்லி மாவு ஆட்டி நெக்ஸ்ட் டே செஞ்ச மாவு தாங்க, ரொம்ப புளிப்பெல்லாம் கிடையாது. ஸோ இதில் வந்து நம்ம காய்ச்சி ரெடியாக வச்சுருக்கிற பாகை வந்து சேர்த்துடலாம். கருப்பட்டி பாகை சேர்த்துடலாம். குப்பைத்தூசி ஏதாவது இருந்தால் என்ன பண்ணுறதுங்கிறக்காக தான் வடித்து சேர்த்துறோம். பாருங்கள், இதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி திக்காக இருந்த இட்லி மாவு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அதுக்காக நம்ம ஒரு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துவோம். அதுக்கு முன்னாடி இதில் இன்னும் கொஞ்சம் ருசி சேர்த்துறதுக்காக தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறேங்க 1 கப் அளவுக்கு. கூடவே கோதுமை மாவு 2 ஸ்பூன். உங்ககிட்ட மைதா மாவு இருந்தால் நீங்கள் கோதுமை மாவுக்கு பதில் அதுவும் சேர்த்துக்கலாம். ரவை வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம கோதுமை மாவும் ரவையும் சேர்த்துறதுனால கொஞ்சம் லூஸாக இருக்கிற நம்மளோட மாவு வந்து திக்காகும், அதே சமயம் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். கடைசியாக நான் ஆட் பண்ணது ஏலக்காய் பொடிங்க, அது கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ இனிப்பு வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றுற போல் கொஞ்சம் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். பாருங்கள், நம்மளோட மாவு ரெடியாக இருக்குது பணியார ஊத்துற பக்குவத்தில். இதை வந்து தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் போல் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பணியாரம் செஞ்சிடலாங்க. தேங்காய் துருவலுக்கு பதிலாக தேங்காய் வந்து சில்லு சில்லாக கட் பண்ணி நெய்யில் வறுத்தும், அது கூட முந்திரி கொஞ்சம் சேர்த்து நெய்யில் வறுத்தும், இது கூட சேர்த்துட்டு நீங்கள் பணியாரமாக ஊற்றலாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது பணியாரக்கல் நல்லா சூடாக இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் கம்ப்ளீட்டாக நெய்யிலேயே கூட இதை செஞ்செடுக்கலாம். நான் வந்து இங்கே கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் போல் நெய்யும் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நெய் வந்து நல்லா உருகினது பிற்பாடு நம்மளோட மாவு எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு மாவு செய்யுங்க. ரொம்ப மாவு சேர்த்துட்டிங்கன்னா உப்பி எல்லா மாவும் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு பணியாரம் கரெக்டான ஷேப்பில் கிடைக்காது. இப்போ பாருங்கள், நல்லா மாவு விட்டாச்சு. பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 1/4 பாகம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் அருமையாக நம்மளோட பணியாரம் எல்லாமே ரெடியாக இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கு நிறையா எண்ணெய் நெய் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நெய் விட்டதுனால அதோட அந்த நுர சைட்லலாம் பொங்கி அப்படி தெரியுது. ஸோ நல்லா அருமையாக ருசியான பணியாரம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான இந்த இனிப்பு பணியாரத்தை நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.